அனைவருக்கும் வணக்கம். இது என்ன பதிவு அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து கீழநிலை செடி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இதில் காய்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக இலைகளுக்கு பின்னாடி இந்த இதுதான் காய். வரிசை கீழநிலைங்கிறது தான் கீழ் வயலு சொல்லுவாங்க இல்லையா, கீழே காய் விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மொத்த செடியுமே இப்படி தான் இருக்கும். இது ஏன் இந்த வீடியோ போடுற அப்படின்னா, இந்த ரத்த சுத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மொத்தம் மஞ்சள் காமாலை சார்ந்தவங்க ரத்தத்தை சுற்றி இல்லாமல் அந்த கைகளில் சொறி சடை சிறங்கு படை அரிப்பெல்லாம் புண்ணு பண்ண வரும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேர், அதாவது இந்த வேர் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, வேர் பகுதி, இந்த வேரை மட்டும் பிடுங்கி ஒரு இந்த மாதிரி ஒரு 10 செடி காப்பு கட்டி தான் எடுக்கணும், சும்மா எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 இலை, அதாவது 10 வேர் தோண்டி எடுத்து அதில் நல்ல கரந்த பசும்பால் காய்ச்சக்கூடாது, கரந்த பசும்பாலில் 10 வேர் எடுத்து நல்லா நைசாக தட்டிக்கணும், தட்டி அரைச்சி அது கூட கொஞ்சம் பசும்பால் விட்டு லைட்டாக பசும்பால் விட்டு நல்லா மைபால் நல்லா அரைச்சி நல்லா நைஸாக, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும், லேசாக பச மாதிரி இருக்கணும். ஒரு பால் வந்து ஒரு 10 மில்லி அவ்வளோதான் ஊற்றணும். இதை நல்லா ஊற்றிட்டு இந்த வேர் இந்தோடைய வேரையும் இதனுடைய வேரையும் பசும்பால் ஒரு 10 மில்லி ஊற்றி நல்லா மைபால் அரைச்சி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து எடுத்து உருண்டை தட்டி வச்சிடணும். சின்ன சின்ன உருண்டையாக மிளகு மாதிரி உருட்டி வச்சு நல்ல லேசான வெயிலில் காய வச்சு வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், இதனுடைய இது வந்து கீழநிலை வேர் செடி. நான் அதை காய்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த காய்கள் வரிசையாக இருக்குது. இந்த வேர்களை 10 வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வேர் எடுத்து அதை நல்லா நம்ம கழுவத்தில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 மில்லி பால் மட்டும் ஊற்றி, காய்ச்சாத பாலை ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை எடுத்து காய வச்சு செஞ்சிடணும், மிளகு மாதிரி உருட்டி காய வச்சுட்டு காய வச்சிடணும். காலையில் எந்திரிச்சவன வெறு வயிற்றில் ஒரு உருண்டை, சாயந்தரம் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கும்போது ஒரு உருண்டை, சுடு தண்ணியில் குடிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே போட்டு தண்ணி குடிச்சா குடிக்கலாம், குடிச்சு குடிக்கலாம். அல்லது உங்கள் பால் கிடைக்கும் அப்படின்னா பால் காய வச்சு கொஞ்சம் கல்கண்டு சேர்த்து பாலோடு சேர்த்து இது ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டு வரணும். 48 நாள் மட்டும் கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள எல்லா கழிம்புகளும் விசையேறி நம்ம உடம்புல இயங்காத செல்கள் கூட இயங்கும், நம்ம மூளையில் சரி உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் இயங்க வைக்கக்கூடிய மூலிகை இது. அது மட்டும் இல்லை, இதோட இன்னொரு ரகசியம் என்னென்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எல்லாத்துக்கும் காசு பேர் தெரியாதான் சொல்றேன், இதுக்கு பேர் மின்சார மூலிகை, கரண்ட் உள்ள மூலிகை. சும்மா அந்த வேரை எடுத்து இந்த சும்மா அந்த வேர் பதி மட்டும் எடுத்து கொஞ்சம் வாயில் ஒன்னா கடிச்சு மண்ணுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பேட்டரி எடுத்து நம்ம நாக்கில் வச்சு எப்படி கரண்ட் பாஸ் ஆகுதோ அது மாதிரி இதனுடைய சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்க வரைக்கும் கரண்ட் உடம்பு ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆன மாதிரியே இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சிருக்கேன். அதனால இது வந்து கரண்ட் மூலிகை. நம்ம இது சாப்பிடும்போது செல்கள் நம்ம உடம்புல இருக்க அனைத்து செல்கள்லையும் எங்கே எந்தெந்த உறுப்புலாம் செல்கள் செயல்படாமல் இருக்கோ அந்த செல்களை போற இயக்கம் ஒன்று, ரெண்டாவது ரத்தத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் வெளியேற்றி யூரின் மூலியமாக மோசம் மூலியமாக வெளியேற்றி ரத்தத்தை சுத்தி பண்ணும், ரத்தத்தை உற்பத்தி பண்ணும். இதோட இன்னொரு ரகசியம், நம்ம மூளையில் செயல்படாத அணுக்களை கூட செயல்பட வைக்கும். இது வந்து அமானுஷ்ய மூலிகை கூட, அதாவது பேய் சதி சக்தி சொல்லுவாங்க இல்லையா, இது அமானுஷ்ய மூலிகையும் கூட. இது சரியான காப்பு கட்டி சரியான முறை இப்போ 48 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா சில அமானுஷ்ய சக்திகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை தவறாக பயன்படுத்திருக்கக்கூடாது. ஆனால் கண்டி அடுத்த பதில் பார்ப்போம்.